கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியில் திருநங்கை ஒருவர் மிக கடுமையாக அங்கிருந்த ஒரு கும்பலால் தாக்கப்பட்டிருக்கிறார் அவரை மின்சார கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க காவல்துறை உடனடியாக அந்த பகுதிக்கு போய் அந்த திருநங்கையை வந்து மீட்டு ஒரு நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குமோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது ஏன்னா கடந்த காலங்கள்ல சங்கிகள் இது போன்ற கலவரங்களை பல்வேறு மாநிலங்களில் வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக வாட்ஸ்அப் வதந்திகளை வைத்து அவர்கள் கர்நாடகாவில் என்ன செஞ்சாங்க பீகாரில் என்ன செஞ்சாங்க உத்தரப்பிரதேசில் என்ன செஞ்சாங்க குஜராத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேட்டர்னில் இந்த சம்பவம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இதுபோல் பல இடங்களில் வதந்திகள் மூலமாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து அதன் மூலமாக ஆதாயம் பெறுவதற்கு சங்கிகள் திட்டமிடுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது அது பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரஸ்ட் ஒரு திருநங்கை தாக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு இதை எப்படி வந்து நீ சங்கிகளோடு வந்து முடிச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் சங்கிகள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல அவர்கள் மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கைகள் திருநம்பிகள் அவர்களுக்கும் எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சிறுபான்மையினரை அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள் என்றால் மத ரீதியாக பார்க்கிறார்கள் திருநங்கை திருநம்பியரை ஏன் பார்க்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இந்த மூன்றாம் பாலினத்தவர் பெரும்பாலும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதால் சங்கிகள் இயல்பாகவே அவர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடும் என்கிற எண்ணம் நமக்கு வந்து வருகிறது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் வேறு எங்குமே இல்லாத வகையில் திருநங்கை ஒரு கௌரவமான ஒரு இடத்தை வந்து கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைமையிலான அரசாங்கம் கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்த போதும் சரி இப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போதும் சரி அவர்கள் வந்து அதற்கான திட்டங்களை முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து சங்கிகளுக்கு ஆத்திரமூட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது திருநங்கைகளை முன்னாடி வந்து பல்வேறு இழிவான வார்த்தைகளால் வந்து குறிப்பிடுவாங்க ஓரளவுக்கு அவர்களை வந்து கௌரவமாக குறிப்பிட்டதுன்னா அரவாணி என்கிற ஒரு சொல் மூலமாக குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த அறவானிங்கிறது ஒரு மத ரீதியான ஒரு சொல்லு அரவானுடைய ஒரு பெண்பால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளில் வந்து அந்த வார்த்தையை வைத்து குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவமான அவர்களுடைய பாலினத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலை முதன் முதலாக உருவாக்கி கொடுத்தவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இனிமேல் அரவாணிகள் என்று யாரையும் குறிப்பிடக்கூடாது திருநங்கை என்றே அவர்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே இது குறித்த கோரிக்கைகள் அந்த சமூகத்திடமிருந்து வந்து கொண்டிருந்தது எங்களை வந்து திருநங்கை என்று கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து கொண்டிருந்தது அது யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த ஒரு சூழல்ல கலைஞர் அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருநங்கை என்ற சொல்லில் தான் இனிமேலே வந்து விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையே போட்டார் அவர் மட்டும் கிடையாது இப்போது இருக்கக்கூடிய முதல்வரான தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட திருநங்கைகள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கடந்த காலங்களில் வந்து அவர் வந்து பேசி இருக்கிறார் பேசியதோடு இல்லாமல் அதற்கு தேர்தலில் வாய்ப்பும் கூட கொடுத்தார் என்பது இந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் திருநங்கையருக்கு தேர்தலில் திமுக சீட்டுகள் கொடுத்தது அதன் அடிப்படையில் நாமக்கல் பகுதியில் ரியான் ஒரு திருநங்கை ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்றிருக்கிறார் அதே மாதிரி வேறூர் மாநகராட்சியில் ஒரு திருநங்கை கங்கான் அவங்க பேர் அவங்க மாநகராட்சி கவுன்சிலராக வெற்றி பெற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதல் தடவையாக தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றிலே திருநங்கை கொள்கைகள் வந்து மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுறதுங்கிற ஒரு சம்பவமே வந்து சமீபத்தில் தான் நடந்திருக்கிறது திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா இவர்கள் கவுன்சிலராக மட்டுமே வந்து இருந்துடக்கூடாது இவர்கள் எதிர்காலத்தில் திமுகவில் சீட்டு வாங்கி எம்பி எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போக வேண்டும் கூட குவாகத்தில் நடந்த ஒரு விழாவில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் திருநங்கைகளுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக நலவாரியம் அமைத்தது என்பது தமிழ்நாடு அரசு தான் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த அறிவிப்பு வெளியானது அந்த நாளை திருநங்கைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அந்த நாளை வந்து நினைவு கூர்ந்து வருகிறது திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து மகளிருக்கு எப்படி இலவச பேருந்து இருக்கிறதோ போல திருநங்கைகளுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்தபோது எந்த யோசனையுமே இல்லாமல் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதுபோல திருநங்கை இருக்கு தொழில் முனைவோர் கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அந்த மாதாந்திர உதவித்தொகை ஆயிரம் ரூபாயாக இருந்தது அதை சமீபத்தில் தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி கூட அவர்கள் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே முதன்முறையாக மூன்றாம் பாலினம் என்கிற ஒரு வார்த்தையை வந்து அரசு ஏற்றுக்கொண்டது என்பது தமிழ்நாடு அரசுதான் தான் அப்போது ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்கள் தலைமையிலான திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் முறையாக திருநங்கை ஒருவருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசின் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மூன்றாம் பாலினத்தவரை அங்கீகரித்தது அதாவது அரசு பதிவேடுகளில் மேல் ஃபீமேல் என்று இரண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் அதை தவிர்த்துட்டு டி டிரான்ஸ்ஜெண்டர் என்கிற மூன்றாம் பாலினத்தவரை ஒரு அரசு படிவம் அங்கீகரித்தது என்பது இந்தியாவிலேயே அதுதான் முதன்முறை அதுபோலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளிலும் தேர்ஜெண்டருக்கு ஜெண்டருக்கு தனி காலம் என்ற அந்த ஹேபிட்டும் கூட அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் தான் வந்து தொடங்கியது கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது முதல் பொதுக்குழு நடந்தது அந்த முதல் பொதுக்குழுவிலே திமுகவின் சட்ட விதிகளை திருத்தினார் திமுகவின் சட்ட விதிகளை எதற்காக திருத்தினார் என்றால் திருநங்கைகளை கட்சியில் சேர்ப்பதற்காக கட்சியில் அவர்கள் பதவியில் பெறுவதற்கு வாக ஒரு சட்ட திருத்தத்தை வந்து அவர் வந்து கொண்டு வந்தார் அதுபோலவே தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பாலின மாற்று சிகிச்சையை வந்து இலவசமாக தரக்கூடிய ஒரு வசதியையும் வந்து திமுக அரசாங்கம் தான் செய்திருக்கிறது இந்திய பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஒரு தனிநபர் மசோதாவை ஒருவர் கொண்டு வந்தால் அதை வந்து அவர் சார்ந்த கட்சியினர் ஆதரிப்பார்கள் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பார்கள் இதுதான் வந்து வழக்கம் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் இந்தியா பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தனிநபர் மசோதா கொண்டா ஒரு பதினைந்துக்கும் குறைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இன்று வரை அதுதான் நிலைமை அப்படி இருக்கும்போது திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினரான திருச்சி சிவா அவர்கள் திருநங்கை உரிமை பாதுகாப்பு மசோதா என்கிற ஒரு தனிநபர் மசோதாவை எந்த இன்றி கொண்டு வந்து அதை அரசாங்கத்தை நிறைவேற்ற வைத்தார் இந்திய அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கம் முன்பு என்னவெல்லாம் திருநங்கைகளில் செய்ததோ அதை போல இந்திய அரசாங்கம் செய்ய வாகாக இந்த தனிநபர் மசோதா அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் முத்தாய்ப்பாக சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து இருக்கிறது பொதுவாக திருநங்கைகள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் அவர்கள் வந்து பிச்சை எடுக்கிறார்கள் பிச்சை சாதாரண பிச்சை இல்ல மிரட்டி பிச்சை எடுக்கிறார்கள் ரவுடித்தனம் செய்கிறார்கள் அவர்கள் பாலியல் தொழில் செய்கிறார்கள் இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் வீட்டிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறார்கள் அவர்கள் கல்வி கற்க வசதிகள் அவ்வளவாக இல்லை அவர்களுக்கு வந்து அரசு கல்லூரிகளில் மூன்றாம் பாலினம் சொல்லிட்டு அவர்களுடைய சேர்க்கைக்கான ஆப்ஷனை நம்ம கொடுத்திருந்தாலும் கூட வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட திருநங்கைகள் கல்வி கற்பதற்கு அவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு மற்ற செலவுகளுக்கு எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து பணம் இல்லை அது போன்ற ஒரு சூழலை கல்வி கற்காத திருநங்கைகள் தான் மேற்கொண்ட அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் உட்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலை இனிமேல் திருநங்கைகளுடைய கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பை இந்த பட்ஜெட்டில் வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் நிலைமை இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாலினத்தவ முற்போக்கு இயக்கமான திமுக மீது ஒரு ஆர்வம் கொண்டு அந்த கட்சியில் வந்து சேர்வதை தங்களுக்கு ஒரு கௌரவமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த கட்சியில் அவர்களுக்கு இப்போது பதவிகளும் வழங்கப்படுகின்றன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமக்கல் பகுதியை சேர்ந்த அந்த ஒன்றிய கவுன்சிலர் ரியா இப்போ மகளிர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் அவங்க வந்து சமூக வலைதள பொறுப்பாளராக அவர் அந்த பகுதியில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கார் அதுபோல் திருநங்கைகளுக்கு திமுக கட்சியிலும் பதவிகள் கொடுப்பார்கள் தேர்தல்களிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள் எனும்போது இயல்பாகவே இங்கு இருக்கக்கூடிய திருநங்கை சமுதாயம் திமுகவின் பின்னால் தான் அணி தொடங்கும் இதை ஒரு சங்கி மனம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சங்கிகளுக்கு திமுக மீது காங்கிரஸ் மீது மீதோ மதசார்பற்ற சக்திகள் மீதோ என்ன காழ்ப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் ஒரு போன்ற தான் இருக்கிறார்கள் அவர்கள் மீது திட்டமிட்டு பரப்பி இது போன்ற பொதுமக்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாக்குகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது இந்த சந்தேகத்தை வந்து நாம வந்து போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போகல ஏன்னா இந்த சந்தேகத்துக்கு காரணமான வதந்தி என்பது மடிப்பாக்கம் நங்கநல்லூர் மூசம்பேட்டை கீழ்கட்டளை இது போன்ற பகுதிகளெல்லாம் பரவிச்சு சமீபமாக ஒரு இரண்டு மூன்று மாத காலமாக இந்த வதந்தி வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது ஒரு ஃபோட்டோ ஒரு பையனோட ஃபோட்டோ அவன் நிறைய முடி வளர்த்துருக்கிறான் அவன் பார்க்கத்துக்கு திருநங்கை மாதிரி இருக்கிறான் அந்த பையனோட ஃபோட்டோ அவன் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ இதை சுற்றல விட்டு இந்த பையன் வந்து இந்த மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் கடத்துக்கிறான் டியூஷனுக்கு போகிற எல்லாம் பேசி அவன் கடத்திட்டு போகிறான் இதுவரை ஏழு குழந்தைகளை அவன் கடத்தி விட்டான் இவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுங்கள் ஒரு பின் பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜும் அதோடு இணைத்து வந்து உடனடியாக வந்து பயந்துட்டாங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையோ இது போல இந்த சம்பவம் வந்து வாட்ஸ்அப்ல என்ன இடவு வந்தாலும் அது உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது இப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பல லட்சம் முறை ஃபார்வேர்டு செய்யப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக காவல்துறை சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கூட வெளியிட்டது அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு வதந்தி அதில் ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியல இது யாரோ திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள் இதை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் பீதி அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையே ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் இந்த தனாதான் அப்படின்னு சொல்லிட்டு பம்மல் பகுதியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருநங்கையான தனா அவர்களை அந்த பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சில பேர் வந்து கேரோ செய்து நீ தானே குழந்தைகளை கடத்துகிற இந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்குள்ளே இருக்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடித்து கம்பத்தில் கட்ட விக் கம்பத்தில் கட்டி வச்சு கண்ணாபின்னா நடிச்சிருக்காங்க உங்ககூட யாரெல்லாம் இருக்கிறாங்க நீ எந்த டீமு அப்படி இப்படின்லாம் வந்து இவர்கள் வந்து சொல்லி அவர்களை வந்து காட்டுத்தனமாக அடித்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக நந்தகுமார் முருகன் அசோக்குமார் மோகன் என்கிற நான்கு பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது அந்த வீடியோவும் பரப்பப்படுகிறது அதாவது குழந்தை சைக்கோ கடத்தல்காரன் பிடிப்பட்டான் அவனை பொதுமக்கள் கட்டி வைத்து பாஷா படத்தில் ரஜினிகாந்தை ஆனந்தராஜ் அடித்தா மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து அதையும் பெருமையாக அதே வாட்ஸ்அப்பிலேயே வந்து ஃபார்வேர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாட்ஸ்அப் வதந்தி வீரியர்கள் இவர்கள் சங்கிகளாக இருக்கக்கூடும் என்கிற அனுமானம் நமக்கு எப்படி வருகிறது என்றால் இதே போலதான் பள்ளி கல்லூரி இது மாதிரி கல்வி நிலையம் தொடர்பான விஷயங்கள் அதை வைத்து வதந்திகளை பரப்பது கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனையை இது போல் வாட்ஸ்அப்பில் தான் அவங்க வந்து முதன் முதலாக பரப்ப ஆரம்பித்தார்கள் இதுபோல சங்கிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லது அவர்கள் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் பள்ளி கல்லூரிகள் இதை முன்வைத்து வாட்ஸ்அப்பில் வதந்திகளை உருவாக்கி அதன் மூலமாக சமூகத்தில் மதம் முதலில் கலவரங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல்களை அவர்கள் ஏற்படுத்தியதை கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் அது போன்ற ஒரு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த வாட்ஸ்அப் வதந்தியும் வந்ததோ ஒரு அப்பாவியான ஒரு திருநங்கையை வந்து அதற்கு குறிவைத்து இவர்கள் தாக்கி இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது ஏன்னா இந்த வாட்ஸ்அப் வதந்தி உருவாக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் நங்கநல்லூர் பம்பலு இங்கேலாம் சங்கிகள் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது சங்கிகள் அங்கு பல்வேறு கட்சிகளில் பாஜக மட்டும் கிடையாது பல்வேறு மத ரீதியான அமைப்புகளிலும் தீவிரம் செலுத்த கூடியவர்களாக இருக்கிறார்கள் அங்கு நிறைய மத ரீதியான நடவடிக்கைகள் மிக அதிகமாக நடைபெறுகிறது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஷாகாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அந்த பகுதியில் இருந்தும் ஒரு வதந்தி வருகிறது அந்த வதந்தியின் அடிப்படையில் ஒரு திருநங்கையை வந்து அவர்கள் குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் எனும் போது இது சங்கிகளின் கலவர நடவடிக்கையின் ஒரு அம்சமாக இருக்குமோ என்ற சந்தேகம் இயல்பாகவே பொதுமக்களுக்கு ஏற்பட ஏதுவாக இருக்கிறது காவல்துறை வெறுமனே இதை வந்து ஒரு கும்பல் கலாட்டாவாக நினைக்காமல் இந்த அடிப்படையிலும் பார்க்க வேண்டும் இந்த வாட்ஸ்அப் வதந்தியை முதன் யார் உருவாக்குனது யார் பரப்புனது இதையெல்லாம் வந்து பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது வெறுமனே ஒரு திருநங்கை தனா மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னால் அந்த வாட்ஸ்அப் பதந்தியில் அந்த ஃபோட்டோலையே திட்டமிட்டு ஒரு திருநங்கை போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய ஃபோட்டோவை தான் அவங்க வச்சுருக்காங்க திருநங்கை என்கிற சமூகத்தின் மீதே இந்த சங்கிகள் ஒரு தாக்குதல் தொடுத்த திட்டமிட்டு இருக்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வந்து ஏற்படுகிறது ஏற்கனவே இது மாதிரியான வாட்ஸ்அப் பதந்திகளால் சமீப நாட்களாகவே சென்னையில் வந்து மூணு பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருகிறது இந்த மூணாவது நபர் தான் இந்த திருநங்கை தனா இதை முன்னாடி வந்து வட சென்னையில் கூட குப்பை பொறுக்கக்கூடிய ஒருவரை வந்து இதே போல் வந்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இது போன்ற வதந்திகள் பரவுவதை காவல்துறை மிக கடுமையாக தடுக்க வேண்டும் ஏன்னா இது வெறுமனே ஒரு வதந்தி யாரோ வந்து பொழுதுபோக்குக்காக கிளப்பி விட்ட வதந்தி அப்படின்னு நினைக்கக்கூடாது இதற்கு பின்னால் இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத மனப்பான்மை இருக்கிறது சில செக்ஷன்ஸை அவர்கள் குறிவைத்து தாக்குவதற்கான ஒரு களமாக இதை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு வேலையில் இது மாதிரியான வதந்திகள் பரவுவது எதேச்சையான ஒரு விஷயமாக நமக்கு தெரியவில்லை எனவே தமிழ்நாடு அரசு இந்த வாட்ஸ்அப் வதந்திகளை குறித்து அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இது போல் வந்து நிறைய விஷயங்களை வந்து கிளப்புவாங்க பள்ளி கல்லூரி இந்த ஏரியாவை குறிவைத்து தான் சங்கிகள் பாசிலியும் வந்து இயங்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் வந்து அவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை மனதில் வைத்து ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க